இந்தியாவில் கடந்த சில நாட்களாக அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு நேற்று ஒரே நாளில் 90,928 பேருக்கு தொற்று உறுதி தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை கடைகள் உணவகங்கள் செயல்பட அனுமதி இல்லை சென்னை மெட்ரோ ரயில் சேவையை வண்டலூர் வரை நீட்டிக்க நடவடிக்கை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தகவல் சென்னை பூந்தமல்லி அருகே 7 நாட்களாக குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் டெங்கு நோய் பரவி வருவதாக பொதுமக்கள் வேதனை பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளில் அகற்றப்படும் மனித கழிவுகளை மழைநீர் வடிகாலில் திறந்துவிடும் அவலம் பலமுறை புகார் அளித்தும் பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு நாமக்கல்லில் முட்டை விலை இன்று ஒரே நாளில் 25 காசுகள் குறைக்கப்பட்டு 4 ரூபாய் 80 காசுகளாக நிர்ணயம் கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக முட்டைகள் தேக்கமடைந்ததால் விலை குறைப்பு என தகவல் தரங்கம்பாடி பகுதிகளில் அறுவடைக்கு தயாரான 10,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம் வயலில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் தீவிரம் ராமேஸ்வரத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட மீனவர்களுக்கு மட்டுமே மீன்பிடிக்க அனுமதி சீட்டு மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு தருமபுரி மாவட்டத்தில் மல்லிகைப்பூ விளைச்சல் குறைவால் விலை உயர்வு கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி வேதாரண்யம் கடற்பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் 7வது நாளாக மீன்பிடி தொழில் பாதிப்பு நாள் ஒன்றுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் கவலை குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் குறைந்த அளவே மீன் கிடைத்ததால் ஏமாற்றம் பொங்கல் பண்டிகை நெருங்குவதை ஒட்டி உத்தரமேரூர் பகுதியில் கரும்பு வெட்டும் பணி தீவிரம் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு அரசே கொள்முதல் செய்ய கோரிக்கை நாடு முழுவதும் ஒமிக்ரானால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2,630 அதிகரித்துள்ளது சிவில் சர்வீஸ் பணிகளுக்கான பிரதான தேர்வுகள் நாளை முதல் திட்டமிட்டபடி நடைபெறும் என மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது கோவாக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட சிறார்களுக்கு வலி நிவாரணி மாத்திரைகள் தேவையில்லை என பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி அட்டாரி வாகா எல்லையில் நடைபெறும் தினசரி கொடியிறக்கும் நிகழ்வில் பொதுமக்கள் பங்கேற்க தடை விதிக்கப்படுவதாக எல்லை பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் 6 பேர் உயிரிழந்தனர் உலகளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 29,80,000,000 அதிகரித்துள்ளது கடந்த 2020 ஆண்டில் சீனாவின் 10 மாகாணங்களில் பிறப்பு விகிதம் 1% கீழ் குறைந்ததாக புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன
எரிபொருள் விலை உயர்வால் ஏற்பட்ட வன்முறையை தொடர்ந்து கஜகஸ்தான் பிரதமர் அஸ்கர் மாமின் தலைமையிலான அரசு ராஜினாமா செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்காக சென்ற ஜோகோவிச் தடுப்பூசி செலுத்தியதற்கான ஆதாரங்களை வழங்க தவறியதால் அவரின் விசா ரத்து செய்யப்பட்டதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து லீக்கின் இன்றைய ஆட்டத்தில் ஜாம்ஷெட்பூர் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் மோதுகின்றன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர்களின் புதிய தரவரிசை பட்டியலில் விராட் கோலி இரண்டு இடம் சரிந்து 9வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று காலை வெளியிட்ட அறிவிப்பின்படி இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 90,928 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது அதற்கு முந்தைய தின பாதிப்பான 37,379 மற்றும் நேற்றைய பாதிப்பான 58,097 விட மிக அதிகம் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா பாதிப்பிலிருந்து 19,206 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் இதுவரை 148,67,00,000 தடுப்பூசி டோஸ்கள் மக்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஊரடங்கு கடைபிடிக்கப்பட உள்ளது. இந்த நேரத்தில் அனைத்து வணிக வளாகங்கள், வணிக நிறுவனங்கள், கடைகள், உணவகங்கள் போன்றவை செயல்பட அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கின் போது உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் அனுமதிக்கப்படும் என்றும் உணவு டெலிவரி செய்யும் மின் வணிக நிறுவனங்கள் மேற்சொன்ன நேரத்தில் மட்டும் செயல்பட அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் ஞாயிற்றுக்கிழமையன்று யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை எழுதச் செல்வோருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கு செல்பவர்கள் தேர்வுக்கூட அனுமதி சீட்டு அல்லது அழைப்பு கடிதத்தை காண்பித்து பயணங்களை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்களில் வேலைவாய்ப்புக்கான நேர்முக தேர்வுகளுக்கு செல்லவும் அனுமதி அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மல்லிகைப்பூ வரத்து குறைந்துள்ளதால் விலை உயர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, பொம்மிடி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் மல்லி, முல்லை, சாந்தி, பட்டன் ரோஸ், அரளி, சம்மங்கி உள்ளிட்ட பூக்களை அதிகமாக விவசாயம் செய்து வருகின்றனர். தருமபுரி பூக்கள் சந்தையிலிருந்து பெங்களூரு, சென்னை, ஈரோடு மற்றும் ஓசூர் பகுதிகளுக்கு மல்லிகைப்பூ ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் பனி சற்று அதிகமாக உள்ளதால் மல்லிகைப்பூ விளைச்சல் குறைந்துள்ளது. தற்போது கோவில் திருவிழா, திருமண சுப நிகழ்வுகளால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த வாரம் கிலோ ₹500 விற்பனையான மல்லிகைப்பூ விலை அதிகரித்து கிலோ ₹800 விற்பனையாகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்பகுதியில் வீசும் பலத்த காற்று காரணமாக ஆறுகாட்டுத்துறை, புஷ்பவனம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த 2,000 மீனவர்கள் 7வது நாளாக கடலுக்கு செல்லாமல் உள்ளனர். கடற்கரையில் கடல் அமைதியாக காணப்பட்டாலும் நடுக்கடல் சீற்றமாக காணப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாமல் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக மீன்பிடிக்க செல்லாததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நாள் ஒன்றுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் அருகே வடக்கு கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நாட்டு படகுகள் மூழ்கும் அபாயத்தில் உள்ளதால் மீனவர்கள் கவலையில் உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதால் கடல் அலைகள் ஆக்ரோஷத்துடன் காணப்படுகிறது. குறிப்பாக ராமேஸ்வரம் அடுத்த சேராங்கோட்டை வடக்கு கடற்கரை பகுதியில் கடல் சீற்றம் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளதால்
கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நாட்டுப் படகுகள் சேதமடைந்து வருவதாக மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட மீனவளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து கடல் அரிப்பை தடுக்க தடுப்பு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் சேவையை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் முறையாக சட்டப்பேரவையின் கேள்வி பதில் நேரம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கேள்வி பதில் நேரத்தில் மெட்ரோ ரயில் சேவையை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து வண்டலூர் வரை நீட்டிக்க அரசு ஆவணம் செய்யுமா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ஸ்டாலின், இதுகுறித்து பன்னாட்டு நிறுவனம் தயாரிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் எனவும், மீனம்பாக்கம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் சேவை திட்டம் அரசின் ஆய்வில் உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் நீட் விலக்கு மசோதா தொடர்பாக வரும் 8ஆம் தேதி அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். வண்டலூர் அருகே கிளாம்பாக்கத்தில் சென்னை மாநகருக்கான புதிய பேருந்து முனையம் அமைக்கப்பட்டு வருவதன் காரணமாக மெட்ரோ ரயில் இணைப்பை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் வரை நீட்டிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இதனை கருதி இந்த தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான பணிகள் பன்னாட்டு நிறுவனத்தின் மூலமாக முடிக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவான இறுதி திட்ட அறிக்கை அரசின் ஆய்வில் தற்போது இருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் பணிகளை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் மூலமாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 11 நாட்களுக்கு பிறகு முட்டை விலை இன்று ஒரே நாளில் 25 காசுகள் சரிந்து 4.80 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கோழி பண்ணைகள் அதிகம் உள்ள நாமக்கல் மண்டலத்தில் வாரத்தில் 3 நாட்களுக்கு தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு மூலமாக முட்டை கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படுகின்றது. இந்த வகையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி முட்டை பண்ணை கொள்முதல் விலை 5.05 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. கடந்த 11 நாட்களாக விலையில் மாற்றமின்றி நீடித்து வந்த நிலையில் இன்று முட்டை பண்ணை கொள்முதல் விலை ஒரே நாளில் 25 காசுகள் குறைக்கப்பட்டு 4.80 ரூபாய்களாக விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது. சபரிமலை சீசன், கேரளாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியை ஒட்டி விற்பனை குறைந்ததால் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் மண்டல கோழி பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி தாலுகாவில் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000 ஏக்கர் சம்பா மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி தாலுகா சுற்றுவட்டார பகுதியில் 10,000 ஏக்கர் சாகுபடி பயிர்கள் சேதமடைந்துள்ளது. மழை ஓய்ந்து 4 நாட்கள் கடந்தும் மழைநீர் வடியாததால் வயலில் சாய்ந்த நெற்கதிர்கள் வயலிலேயே மீண்டும் முளைக்க தொடங்கியுள்ளது. எஞ்சிய பயிர்களும் அழுக்கி வருவதால் விவசாயிகள் மோட்டார் மூலமும் வாய்க்கால் வெட்டியும் வயலில் தேங்கிய தண்ணீரை வடிய வைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சேதமடைந்த நெற்பயிர்களை வேளாண் வருவாய்த்துறை ஆய்வு செய்து உரிய இழப்பீடும் முழு காப்பீடு தொகையும் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விளைந்த கரும்புகளை அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரமேரூர் அதன் சுற்றுவட்டார பகுதியில் விளையும் கரும்புகளை கொள்முதல் செய்ய தமிழகம் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் வருவது வழக்கம். இதற்கிடையே தமிழக அரசு சார்பில் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் கரும்புக்காக இப்பகுதியில் அரசு சார்பில் கொள்முதல் செய்யப்படவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே காலம் தாழ்த்தாமல் விவசாயிகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு அரசே கரும்புகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஓசூர் ராமநாயக்கன் ஏரியை ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 240 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ராமநாயக்கன் ஏரியின் ஒரு பகுதியை ஆறுவழிச்சாலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏரியின் மற்ற பகுதியில் சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வாகனங்களை நிறுத்தி வருவதாகவும் மழைநீர் வடிகால் பாதையை சிலர் ஆக்கிரமித்து வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
இதுபோன்ற ஆக்கிரமிப்புகளால் ஏரியின் பரப்பளவு குறைந்து கோடைக்காலத்தில் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றனர். சென்னை பூந்தமல்லி அருகே கனமழையால் தேங்கிய நீர் ஒரு வாரத்திற்கு மேலாக வடியாமல் உள்ளதால் டெங்கு காய்ச்சல் பரவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த சில தினங்களாக பெய்த கனமழை காரணமாக பூந்தமல்லியில் பல்வேறு பகுதிகளில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். இந்நிலையில் ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரிநீர் தொடர்ந்து ஊருக்குள் நுழைந்து வருவதாகவும் இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அந்த ஏரி உடஞ்சி இன்னும் தண்ணி வந்துட்டேதான் இருக்கு. இன்னும் வந்து அது ஸ்டாப் ஆகவே இல்லை. என்னவோ எல்லாம் டூரிஸ்ட் இது மாதிரி எல்லாம் வந்து அதை பார்த்துட்டு நீச்சல் அடிச்சுட்டு போறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை வந்து சீக்கிரம் சிஎம் வந்து வந்து நேரடியாக பார்வையிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லணும். நாங்கள் வந்து இதை தாழ்மையா நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். மேலும் வீட்டை சுற்றி கழிவுநீர் சூழ்ந்திருப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் 4 வயது சிறுவன் உட்பட 3 பேருக்கு டெங்கு மற்றும் டைபாய்டு காய்ச்சலால் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாசம் அது தண்ணிக்குதுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணேன், எனக்கு யாரும் பழக்கம் வரல. இப்போ வந்து ரொம்ப புதுவாள் நான் வந்து வருஷம் ஆகுது. நான் வந்து பழக்கல் நமக்கு யாரும் சொல்ல முடியல. பகுதி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாராம். நான் இங்கே இன்னும் வெளில போகிறதில்ல. கால ஆக்சினால போய் கம்ப்ளைண்ட் பண்ணா இப்போ வந்து யாரோ பார்த்துட்டு போனாங்க. அவ்வளோதான், ஒன்றும் பண்ணல. இப்போ இந்த மழைக்கு அதிகமாக தண்ணி தண்ணி போக மாட்டேங்குது, அதிகமாக குறைய மாட்டேங்குது. பொதுமக்களின் நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் டெங்குவால் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவதால் பெற்றோர்கள் அதி கவனத்துடன் செயல்பட மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கோவையில் டெங்கு பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கோவை அரசு மருத்துவமனையில் டெங்குவால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 42 உள்ள நிலையில் இதில் 32 குழந்தைகள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்ப கொஞ்சம் அதிகம் சொல்ல ரொம்ப அதிகம் சொல்ல முடியல. பட் 42 கேசஸ் ரைட்னோ நம்ம கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. டோட்டல் 42 31 கேசஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் கேஸ், அதர் 11 கேசஸ் வந்து அவுட் சைட் டிஸ்ட்ரிக்ட்ஸா இருக்குது. மோரோவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களும் நிறைய பேர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அங்கே கொஞ்சம் சிக்காக இருக்கிற பேபிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட அனுப்பி விடுறாங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மக்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். இந்த நேரத்தில் வீட்டின் அருகில் நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது, இயன்றவரை கொசுக்கடியிலிருந்து குழந்தைகளை காப்பதுடன் பெரியவர்களும் விழிப்புடன் இருப்பது அவசியம் என வலியுறுத்தும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் நிர்மலா காய்ச்சல் அறிகுறி தென்பட்டவுடனே மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் தெரிவிக்கிறார். குழந்தைங்களை பெரும்பாலும் அது ஏடிஸ் மஸ்கிட்டோனால தான் அந்த இது பரவுதுங்கிறதுனால கொசு கடிக்காமல் பார்த்துக்கணும். கொசு கடிக்காமல் அது ப்ரீட் ஆகாமல் பார்த்துக்கணும். முதல்ல வந்து இன்னண்ட் அரவுண்டு நம்மளோட வீட்டுக்கு சுற்றி இருக்கிற பகுதிகளை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதில் ஏதாவது தண்ணி தேங்கி இருந்ததுன்னா உடனே அதை கவுத்தி விட்டுறணும். அந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் எதுனாலும் இந்த தேங்காய் தொட்டியில் இருக்கிறது, டயரில் அந்த மாதிரி இருக்கிறது, சின்ன தேவையில்லாத பாத்திரத்தில் வெளியே போட்டிருப்போம் அதில் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற தண்ணிகள்லாம் தேங்கி இருந்ததுன்னா அதில் தான் கொசு வளரும். அதையெல்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். தமிழகத்தில் கோவையில் 31 ஈரோடு 4 திருப்பூர் 5 திண்டுக்கல் மற்றும் கேரள தமிழக எல்லையான பாலக்காட்டில் தலா ஒருவரும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மாவட்டம் முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரூர் வார சந்தையில் கால்நடைகளுக்கான பொங்கல் அலங்காரப் பொருட்கள் மற்றும் கால்நடைகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அரூரை அடுத்து கோபிநாதம்பட்டி கூற்றோடு வார சந்தையில் கால்நடை பொருட்கள் விற்பனை செய்யப்படும். தொடர் மழை காரணமாக கடந்த சில வாரங்களால் விற்பனை மந்தமடைந்த நிலையில் தற்போது பொங்கல் நெருங்கி வருவதால் இன்றைய வார சந்தையில் கால்நடைகள் வாங்க விற்க விவசாயிகள் வருகை அதிகரித்துள்ளது. மேலும் பொங்கலுக்கு மாடுகளை அலங்கரிக்க கண்களை கவரும் வகையில் புதிய வகைகளில் வண்ண வண்ண நூல் கயிறுகள் ஆகிய அலங்கார பொருட்கள் வார சந்தையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் வார சந்தையில் சுமார் 60 லட்சத்திற்கும் மட்டுமே வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனா்.
விருதுநகர் மாவட்டத்தில் விபத்துகளை தடுக்க பட்டாசு தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு அம்மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1400 பட்டாசு ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 500,000 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மையில் அப்பகுதியில் பட்டாசு தொழிற்சாலை விபத்து காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்ட நிலையில் விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் மேகநாத் ரெட்டி தலைமையில் இன்று மாலை நடைபெறவுள்ள அனைத்து பட்டாசு தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். திருச்செந்தூர் உடன்குடி அருகே 6.5 கோடி மதிப்பிலான அம்பர் கிரிஷ் திமிங்கலத்தின் உமிழ்நீர் கைப்பற்றப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் உடன்குடி அருகே வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்தின் பேரில் இருசக்கர வாகனத்தில் வந்தவரின் உடைமைகளை சோதனை செய்ததில் திமிங்கலத்தின் சுமார் 6.5 கோடி மதிப்பிலான அம்பர் கிரிஸ் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அம்பர் கிரிஸை கைப்பற்றிய போலீசார் அதனை எடுத்து வந்த முருகேசனை கைது செய்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட முருகேசனிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர் ஒருவர் நெய் அபிஷேகத்துக்காக 18,001 நெய் தேங்காய்களை வழங்கியுள்ளார். இதற்காக 18,00,000 ரூபாயை கட்டணமாக செலுத்தியுள்ளார். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தினசரி தரிசனம் செய்து வருகின்றனர். மாலை அணிந்து செல்லும் பக்தர்கள் தாங்கள் கட்டிக் கொண்டு வரும் இருமுடியில் தேங்காயில் நெய் நிரப்பி அதனை ஐயப்பனின் அபிஷேகத்துக்கு வழங்குவர். அந்த வகையில் பெங்களூருவைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் தான் நினைத்த காரியம் நிறைவேறியதால் நேர்த்திக் கடனாக 18,001 நெய் தேங்காயை அபிஷேகத்துக்காக வழங்கியுள்ளார். இதற்காக பெங்களூருவிலிருந்து 20,000 தேங்காய்கள் சபரிமலைக்கு எடுத்து வரப்பட்டு அதில் 18,001 தேங்காய்கள் தேர்வு செய்யப்பட்டது. தேர்வு செய்யப்பட்ட தேங்காய்களில் கண்களை துளையிட்டு நெய் நிரப்பப்பட்டது. இதற்காக 2,250 கிலோ நெய் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நெய் நிரப்பப்பட்டு அடைக்கப்பட்ட 18,001 தேங்காய்களும் பம்பையிலிருந்து தலைச்சுமையாக சபரிமலை சன்னிதானம் கொண்டு வரப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு துவங்கி முற்பகல் 11:30 வரை நெய் அபிஷேகம் நடைபெற்றது. சபரிமலை வரலாற்றிலேயே ஒரு ஐயப்ப பக்தர் முதன்முறையாக 18,001 நெய் நிரப்பிய தேங்காய்கள் மூலம் சுவாமி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் நடத்தியது இதுவே முதன்முறை என்று தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சித்தமல்லி கிராமத்திற்கு சென்ற அரசு பேருந்து திருவிழந்தூர் அருகே பழுதாகி நின்றது. இதனால் பயணிகளை இறக்கிவிடப்பட்டு மாற்று பேருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் மாற்று பேருந்து அங்கு வர நீண்ட நேரம் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதியுற்றனர். இதற்கிடையில் பேருந்தில் பயணம் செய்த கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் இந்த வழித்தடத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் அடிக்கடி பழுது ஏற்படுவதாகவும் இதுபோன்ற நிகழ்வுகளால் தாங்கள் வீடு திரும்ப முடியாமல் அவதிப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கல்லூரிக்கு செல்வதற்காக மாணவர்கள் அரசு பேருந்தில் ஏறியுள்ளனர். அவர்களிடம் பேருந்து ஓட்டுநர் பயண சீட்டை கேட்டதால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து கல்லூரி மாணவர்கள் ஆரணி தேவிகாபுரம் அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஆரணி போக்குவரத்து பணிமனை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் முக்கிய நிர்வாகி ஒருவர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவர்கள் கலைந்து சென்றனர். சாத்தூர் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. சாத்தூர் அருகே மஞ்சளோடை பட்டியில் கருப்பசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் முனியசாமி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. மற்ற 2 மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து குறைந்ததால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏமாற்றமடைந்தனர். சுமார் 7 முதல் 10 நாட்கள் வரை ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபடும் விசைப்படகு மீனவர்கள் அதிகளவில் இறால், கணவாய் மற்றும் கேரை கிளிமீன் போன்ற ஏற்றுமதி ரக மீன்களுடன்
கரை திரும்புவது வழக்கம். இந்த நிலையில் பொங்கல் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட விசைப்படகு மீனவர்கள் ஒரே நேரத்தில் மீண்டும் கடலுக்கு சென்றுள்ளதால் துறைமுகத்தில் மீன்களின் வரத்து குறைந்தே காணப்பட்டது. இதனால் மீன்களை கொள்முதல் செய்ய வந்த உள்ளூர் வியாபாரிகள் மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் மீன் வாங்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மழைநீர் வடிகாலில் கழிவுநீர் கொட்டும் கழிவுநீர் வாகன உரிமையாளர்களை தடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி நகராட்சியில் பூந்தமல்லி காட்டுப்பாக்கம் செந்நீர்குப்பம் பருத்திப்பட்டு குமணஞ்சாவடி போன்ற பகுதிகளில் சேகரிக்கும் மனித கழிவுகளை நேரடியாக மழைநீர் கால்வாயில் திறந்துவிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக கழிவுநீர் வாகன உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பூந்தமல்லி நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் பலனில்லை என புகார் எழுந்துள்ளது. எனவே உடனடியாக மாவட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டும் என அப்பகுதியில் உள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவில் பகல் 10:30 நாளில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக எம்பெருமான் ஆலய உற்சவத்தில் எழுந்தருளினார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற 108 திவ்ய தேசங்களில் 64வது ஸ்தலமாக விளங்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு யோகலட்சுமி நரசிம்மர் கோவிலில் பகல் 10 உற்சவம் திங்கட்கிழமை தொடங்கியது. இந்நிலையில் 3 பகல் 10 உற்சவத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பெருமாள் சிறப்பு வெள்ளி கேடை அலங்காரத்தில் எழுந்துருளி திருக்கோவில் பிரகாரத்தில் மங்கள வாத்தியங்களுடன் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு போலீசார் அன்பான முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்திய நிகழ்வு மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கு என தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் பொதுமக்கள் அரசின் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினர். அரசு பணிகள் வாங்கித் தருவதில் பண மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அரசு வேலைகள் வாங்கித் தருவதில் 3 ரூபாய் பணம் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரை விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். அவரிடம் விசாரித்த நீதிபதி பரம்வீர் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் 20 ஒத்திவைக்கவும் அதுவரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் உத்தரவிட்டார். அதையடுத்து அவர் மதுரை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்ட நிலையில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பாப்பாவயலில் இல்லம் தேடி கல்வி மையம் திறக்கப்பட்டது. கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு சிறைவாசிகளை காண மாதத்திற்கு 2 மட்டுமே உறவினர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 10 முதல் மதியம் 2 வரை நேர்காணலுக்கான நேரம் ஒதுக்கப்படும் எனவும் சிறைத்துறை தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் உள்ள பேருந்து நிலையத்திற்குள் வராமல் அரசு பேருந்துகள், தனியார் பேருந்துகள் புறவழி சாலை வழியே சென்றன. இந்நிலையில் கீரனூர் வராமல் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை சென்ற ஒரு தனியார் பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இனிமேல் கீரனூருக்குள் பேருந்தை இயக்குவதாக அதன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உறுதியளித்ததையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த தவயோகி என்பவர் நிலம் வாங்கி தரக்கோரி பவித்ரா என்பவரிடம் பணம் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக 5,50,000 ரூபாய் மற்றும் 60 சவரன் தங்க நகை பெற்ற பவித்ரா நிலம் வாங்கி தராமல் இழுத்தடித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக தவயோகி போலீசாரிடம் புகார் அளித்த நிலையில் பவித்ராவை கைது செய்து சிறையில் அடைத்தனா்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பிரகாசபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவருக்கு வனப்பகுதிக்கு அருகே தோட்டம் உள்ளது. அவர் தனது தோட்டத்திற்கு அருகில் உலாவும் மான்களை மின்சாரத்தை பயன்படுத்தி அவ்வப்போது வேட்டையாடி வந்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வனத்துறையினர் அவரை சிறைப்பிடித்து விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து திருப்பதிக்கு அரசு பேருந்து ஒன்று புறப்பட்டது. அந்த பேருந்தில் பயணம் செய்த ஒரு பெண்ணிடம் பிச்சை கேட்பது போல் வந்த நபர் ஒருவர் பேருந்து புறப்படும் நிலையில் அவரிடமிருந்த தங்க நகை மற்றும் பணப்பையை பறித்துக் கொண்டு ஓட முயற்சி செய்துள்ளார். இதையடுத்து சக பயணிகள் அவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த சேகர் என்பது தெரியவந்துள்ளது. ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான விடுதியில் அடிப்படை வசதிகள் கோரி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை சிஎச்சி நகர் பகுதி அண்ணா சாலையில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் நடத்தப்படும் விடுதி அமைந்துள்ளது. இந்த விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் தங்கள் விடுதியில் சுகாதாரமான கழிப்பறை, தரமான உணவு உள்ளிட்டவைகளை செய்து தரக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின் மாணவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் அறுவடை செய்துள்ள ஏராளமான நெல் மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர். மாவட்டம் முழுவதிலும் உள்ள விவசாயிகள் செஞ்சி ஒழுங்குமுறை நிலையத்தில் நல்ல விலைக்கு போவதால் 20,000 நெல் மூட்டைகள் வரை கொண்டு வந்துள்ளனர். மற்ற இடங்களில் நெல் மூட்டைகள் குறைந்த விலைக்கே விலை போவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் போதிய இடம் இல்லாத நிலையில் கூடுதல் கட்டடம் அமைத்து தரவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்துறைப்பூண்டியில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்தவர்களை காவல்துறையினர் மீட்டு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்தவர்களை மீட்கும் பணி நடைபெற்றது. அந்த வகையில் பொது இடங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றித் திரிந்தவர்கள் கண்டறியப்பட்டனர். அவர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் திருத்துறைப்பூண்டி நாகை சாலையில் உள்ள தனியார் மனநல காப்பகத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். கொரோனா தொற்று பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உடனடி ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்கும் வகையில் சென்னை மாநகராட்சி சார்பில் 42 வேன் ஆம்புலன்ஸ் பயன்பாட்டை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தாா்.